ஹலோ எவரிபடி, இப்போ நம்ம வால்யூம் பேஸ்டு பொசிஷனல் ட்ரேடு எப்படி எடுக்கணும், நம்ம சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட மெயின் கான்செப்ட் அப்படின்றது நாங்கள் கொடுத்துட்ருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ்டு ட்ரேடு. அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அது எதை பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிது அப்படின்னா ஏ வால்யூம், ஏ பர்டிகுலர் வால்யூம், அதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு பையிங் வால்யூம் அந்த இடத்துல க்ரியேட் ஆகுறது அப்படின்னா அது சப்போர்ட்டாகவும், ஒரு நல்ல செல்லிங் வால்யூம் ஒரு இடத்துல க்ரியேட் ஆகுறது அப்படின்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனாகவும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சார்ட்டில் வந்துடும். பட் இதை எப்படி பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடு எடுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து கிளியராக பார்க்க போகிறோம். பொசிஷனல் ட்ரேடு அப்படின்றதுக்கு நாங்கள் கொடுத்துருக்கிற டைம் ஃப்ரேம் வந்து மெயினாக ஒரு ஹவர்லி டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஹவர்லி டைம் ஃப்ரேம் இஸ் த வெரி குட் டைம் ஃப்ரேம். இப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்து மேலே ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ்லேருந்து இறங்கிட்டு இருக்கிறதும் கீழே சப்போர்ட் ஜோனை தொட்டுட்டு மார்க்கெட் ஏறிட்டு இருக்கிறதுன்றதை நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. பட் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பட் இது ரொம்ப மைனூட்டாக நீங்கள் நோட் பண்ணணும். ஏன்னு கேட்டுட்டிங்கன்னா, இப்போ இதோட கான்செப்ட் வந்து சப்போர்ட் ஜோன், ஒரு வால்யூம் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த வால்யூம் க்ரியேட் ஆனதுக்கப்புறமா எப்படி நம்ம பொசிஷனல் ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது அலுமினியம் சார்ட்டில் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியும். ஒரு பர்டிகுலர் வால்யூம் ஜென்ரேட் ஆகும் போது சப்போர்ட் ஜோன் க்ரியேட் ஆகும். அந்த சப்போர்ட் ஜோனுக்கு உள்ளார ஒரு கேண்டில் வந்து ஹவர்லி கேண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் போது நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. இப்போ அந்த சப்போர்ட் ஜோனை விட்டுட்டு மார்க்கெட் ஒரு மணி நேரம் தனியாக வெளியில் போயிடணும். அதாவது அந்த ஜோனை வந்து டச் பண்ணியிருக்கக்கூடாது. டச் பண்ணாமல் ட்ரேட் ஆச்சு அப்படின்னாவே நம்ம அடுத்த கேண்டிலில் வந்து பொசிஷனலாக அலுமினியமை பை எடுத்துக்கலாம். பட் அதுக்கு ஸ்டாப் வந்து என்னான்னு கேட்டுட்டிங்கன்னா, இந்த சப்போர்ட் ஜோனுக்கு கீழே பாருங்கள் நம்ம வச்சுட்டு இருக்கிறது 151 சம்திங், ப்ளஸ் நம்ம பையிங் எடுக்க வேண்டிய இடம் வந்து 154 சம்திங். இந்த ரேசியோ ப்ளஸ் இதனுடைய டார்கெட் அண்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 158 சம்திங். இப்போது 3 ரூபா பக்கம் ஏறி இருக்குது மார்க்கெட். இப்போ நம்ம எந்த இடத்துல பையிங் எடுக்கணும்னா, இப்போ இந்த மாதிரி மார்க்கெட் உள்ளுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது எதுவுமே பண்ணக்கூடாது. இது இந்த ட்ரேடிங் இந்த ஜோனை விட்டுட்டு ஒரு கேண்டிலாவது ஹவர்லியில் தனியாக வெளியில் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த கேண்டிலில் நம்ம பொசிஷனெல்லாம் பை பண்ணிக்கிட்டு அந்த சப்போர்ட் ஜோனுக்கு கீழே வந்து ஸ்டாப் வச்சுட்டு நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோனை டார்கெட்டாக போட்டுட்டு வெயிட் பண்ணலாம். இதுதான் பொசிஷனல் ட்ரேட். பட் இதே வரங்க நம்ம வேறு ஒரு ஸ்கிரிப்ட், அதாவது பேங்க் நிஃப்டின்ற என்எஸ்சியில் இருக்கிற ஸ்கிரிப்டில் வந்து சப்போர்ட்டை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு கிளியர் சப்போர்ட் ஜோன், ஒரு நல்ல பையிங் வால்யூம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இந்த பையிங் வால்யூமை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு பாருங்கள், சப்போர்ட் ஜோனுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது நம்ம ட்ரேட் எதுவும் எடுக்கக்கூடாது. சப்போர்ட் ஜோனை விட்டுட்டு ஒரு ஹவர்லிட் கேண்டில், அதாவது ஒரு மணி நம்ம கேண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தனியாக வெளில போயிடுச்சு, தொடாமல் அந்த ஜோனை டச் பண்ணாமல். அப்போது அந்த செகண்ட் கேண்டிலில் நம்ம பையிங் பொசிஷனில் எடுத்துக்கிட்டு அல்லது ஆப்ஷனில் கால் எடுத்துகிட்டு அந்த ஜோனுக்கு கீழே ஸ்டாப் வச்சுக்கணும். தட் மீன்ஸ் 25,670 பை பண்ணிவிட்டு 25,480-470 நம்பரை ஸ்டாப் வச்சுக்கிட்டு பொசிஷனை ஹோல்டு பண்ணுறோம். தட் மீன்ஸ் அது ஃபியூச்சர் ஆனாலும் சரி, இப்போ பாருங்கள் 900 பாயிண்ட்ஸ் எபோவ் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. பட் இதுதான் பொசிஷனல் ட்ரேடு. பட் இதே பாருங்கள், ரிலையன்ஸ் கேபிட்டல் அப்படின்ற ஸ்டாக்லேயும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ரிலையன்ஸ் கேபிட்டலில் எக்ஸாக்டாக பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடச்சிட்டு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்து போயிட்டுருக்கு. பட் இப்போ எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த இடம் இந்த ஜோன் இந்த இடம் தான் எக்ஸாக்டாக அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கேண்டில் ட்ரா பண்ணிவிட்டு செகண்ட் கேண்டிலில் பை பண்ணிக்கிறோம். அதாவது 376 அப்படின்ற நம்பர்கிட்ட பை பண்ணிக்கிறோம். அதுக்கு ஸ்டாப் ரேசியோ வந்து 360 something அப்படின்ற நம்பரை ஸ்டாப் வச்சுட்டு பையிங் பொசிஷனை ஹோல்டு பண்ணுறோம். ஆனால் மார்க்கெட் உடனே இறங்கிச்சுனா ஏறிடுச்சுனா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா உடனே ஏறல, இது உடனே ட்ராப் ஆகிட்டு எகெயின் அடுத்த டைம் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 48 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. இப்போ இதுதான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டுட்டிங்கன்னா, இதோட டார்கெட்டை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைக்கும் மூவ் பண்ணிக்கலாம், அதாவது 67 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணிக்கலாம். பட் மார்க்கெட் இப்போ கூட பார்த்திங்கன்னா 48 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. பட் இப்படி தான் வந்து ஒரு சப்போர்ட்டை யூஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி எப்படி பையிங் பொசிஷன் ஆர் செல்லிங் பொசிஷன் எடுக்கணுன்றத நம்ம பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜி மூலிமா தெரிஞ்சுக்கலாம். பட் இதுக்கு உங்க ரொம்ப தெளிவாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் நல்ல டீட்டெயில்ஸாக நம்ம சொல்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.